நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் தனக்கு மிகவும் பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளையும் கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி மனப்பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசளிக்க விரும்புகிறார். இந்த பதிவிலே சிவனே என்றிருப்பது என்றால் என்ன, அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். சிவனே என்றிருப்பது என்றால் நம் மனம் கவலையிலிருந்து விடுபட்டிருப்பது என்று பொருள். ஏனென்றால் எல்லா பொறுப்பையும் அவரிடம் கொடுத்தாகிவிட்டது, அவர் பார்த்து கொள்வார் என்று புரிந்து கொள்வது. நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று புரிந்து கொள்வது. மனம் எதனாலும் குழப்பமடியாத நிலை என்று பொருள். வீணான எண்ணங்களில் இருந்து மனம் விடுபட்டு அமைதியாக இருப்பது என்று பொருள். எதனாலும் ஆடாத அசையாத நிச்சய புத்தி உடைய மனம் என்று பொருள். மனம் லேசாகவும் முகம் எப்பொழுதும் மலர்ந்திருக்கிறது என்று பொருள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மன திருப்தியாக இருப்பது என்று பொருள். பிரபஞ்ச சக்தியிலுள்ள ஏகாந்தத்தை அனுபவிப்பது என்று பொருள். நண்பர்களே, கஷ்டமும் கவலையும் தொடர்ந்து வருதா? யாரும் உங்களை புரிஞ்சுக்கலையா? உடம்புக்கு முடியாமல் வருதா? மனசுக்கு முடியாமல் வருதா? எல்லாம் மாறும்னு திட நம்பிக்கையோட சிவனிடம் எல்லா பிரச்சனைகளையும் சமர்ப்பித்து விட்டு சிவனே என்றிருப்போம். அனைவருக்கும் நன்மையே விளையும். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைக்கு வரும் பிரதோஷ வேளையிலே பிரதோஷ வழிபாடு செய்து அனைவரும் வாழ்வில் வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.